Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. வணக்கம். எப்படி ரொம்ப லவுடா பேசுறா சொல்ல கேக்குதுல்ல உங்களுக்கு கேக்குதுல்ல சவுண்டா பேசணும். ஐயோ ஹாய் வணக்கம் மீடியா நண்பர்களே, ஜேர்னலிஸ்ட் நண்பர்களே. அஜிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அஜிக்கு நீங்க தான் கேப்டன். என்ன சொல்றது தெரியல எனக்கு. நோ கமெண்ட்ஸ். வணக்கம் மீடியா நண்பர்களே, லவுடா பேசணுமா? வணக்கம் மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, தேங்க்யூ உங்கள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து எங்கள் படம் வாஸ்கோடகமாக பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் வெயிட்டிங், உங்கள் ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் நாங்கள் ஆனஸ்டாக சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதை ஆடியன்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் ட்ரை பண்ணிட்டோம். அண்ட் யா, ஸோ இன்னைக்கு வந்து டைரக்டர் ஆர்ஜிகேயோட பர்த்டே. ஸோ இட்ஸ் பர்த்டே ஆல்சோ டுடே. ஸோ இன்னைக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் டே. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப தேங்க்ஸ். திஸ் இஸ் மை ப்ரொடியூசர் தத்தோ சுபாஸ்கரன் அவர்கள் அண்ட் ஆர்ஜிகே. ஸோ யா, படம் பார்த்தீங்க, வாட் டு யூ கைஸ் ஃபீல், என்ன ஏதாச்சும் எனி திங்? என்கிட்ட வர கதைகள் சில கதைகள் வரும், அதுல வந்து பெஸ்ட் ஏதோ எந்த எதுக்கு எந்த கதைக்கு வந்து நான் ஃபீல் பண்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ அது, ஓ சாரி ஓகே, எந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் தெரியுதோ அதை வச்சு நான் பண்றேன். ஸோ இந்த கதையில் எனக்கு பொட்டென்ஷியல் தெரிஞ்சது. அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ஸ், யூனோ ஒரு டீம், இது எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஐ வென்ட் டு தட். ஒரு நேம் இருந்தது, நேம் வந்து நல்ல ஃபியூசிங் டான்ஸிங்கு பாட்டு அதுமாதிரி இருக்கும். அதனால தான் போல்டாக எப்படி நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு நபர்னா என்டர்டைன்மெண்ட், ஒரு டான்ஸிங் பாட்டு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. எஸ் 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 சார், நேம் இருந்தது சொல்கிறீங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணணும்னு. எனிவேஸ், விஷயம் என்னென்னா சார், நான் வந்து எனக்கு வர ஆப்ஷன்ஸ் நான் இப்போ நாளைக்கு வந்து நான் இது பொதுவாக இப்போ இந்த ஒடி சே ப்ரமோஷன்ஸில் இதை சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் மணிரத்னன் சார் வந்து எனக்கு வந்து நக்குல் உன்னை வச்சு படம் எடுக்கணும், நான் நோவா சொல்ல போகிறேன். ஐ வுட் லவ் டு டூ. எனக்கு வர ஆப்ஷன்ஸ் அதுலேருந்து நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது ஆப்ஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அதை வச்சு தான் இது பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்குள்ளே நிறைய இருக்குது, திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் நீட் த ரைட் வெஹிக்கிள். சோ யா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? மாசில மணியும் இதே மாதிரி தான் இருக்கும். ம், அப்போ அந்த படம் உட்கார இருக்கு எல்லாரும். ம், இது மாசில மணியா? மாசில மணி இதே மாதிரி தான் சார். எல்லா படமும் சார் ஒரே மாதிரி படம் பண்ணீங்கனா நீங்க சொல்வீங்க என்னடா ஒரே மாதிரி படம் பண்றீங்க, ஒரே மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. சோ ஏதாச்சும் ட்ரை பண்ணனும் சார், டிஃபரெண்டா பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அண்ட் நம்ம கண்டிப்பா பெர்ஃபெக்ஷனா தான் ட்ரை பண்ணுவோம், பட் வாட் எவர் கம்ஸ் அவுட் இஸ் இன் தி எண்ட் அவர் கையில இருக்கு. ஸோ லைக் ஐ திங்க் ஆடியோ லான்ச்ல கூட அதுதான் சொன்னேன் நான். இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து ஒரு இது நல்லா வரணும், ஒரு டீம் எஃபர்ட் தானே சார் கடைசியில், இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ நான் ஐம் கிவிங் மை பெஸ்ட், என் வாட் கேன் வாட் ஐ கேன் டூ நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், என்ன சொல்ல வரீங்கன்னா, இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இப்போ இருக்குது, ஸோ நான் ஏன் ஸ்பூஃப் பண்ணி பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். ஆ, சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு ரிலீஸ்க்கு வருதுன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல, நீங்கள் தெரிஞ்சவ தெரியாமல் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணதை வச்சு தான் அது முடித்தோம்.
லைக் அங்கங்க பாஸ் ஆகும் போதெல்லாம் ஏதாவது நியூஸ் போடுறது இதெல்லாம் வருது, ஒரு ஆக்டிவா இருக்கிறது. ரீசெண்டா படம் நின்றுருந்தது குங்குமல்ல இருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணதான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சார் வந்து என்ன குவஸ்டின் கேட்கிறாருன்னா, இது வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பூஃப் மூவி தானே பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூஃப் ஆக்சுவலாக நடக்கிறது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணல. இப்போ இந்த காலகட்டமே கலியுகம் முத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் இதை மென்ஷன் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷனல் மூவின்னு சொல்லிட்டோம். ஃபிக்ஷனல் மூவி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சம் ரீசெண்டான விஷயங்கள் வந்து கம்பைன் பண்ணணும்ல. சும்மா ஃபிக்ஷனல்னா ரொம்ப ஃபிக்ஷனலாக அவே ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது இல்லை. கனெக்ட் ஆகிறதுக்காக சில சில விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், அவ்வளோதான் சார். பிடிக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாத்துக்குமான படமா இல்லை சார் இது, நான் எல்லாத்துக்குமான நூறு பேர்த்து நூறு பேருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ இது வந்து ஒரு சர்டன் ஆடியன்ஸ்க்காக பண்ணது, இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுக்கான ஆடியன்ஸ்க்காக பண்ண படம் தான் இது. ஓகேங்களா சார், காமெடி தான் சார். ஆ நான் ஆடியன்ஸ்க்காக எடுத்தேன் சார், ஆடியன்ஸ் தேட்டரில் உட்காந்து பார்ப்பேன், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய். ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெக்னீஷியன்ங்கிற போது ஒரு மாதிரி பார்ப்போம், கரெக்ட்டுங்களா? இப்போ நாங்களே டெக்னீஷியன் சொன்னால் எல்லோரும் இப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா சார்? ஆடியன்ஸுங்கிற போது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. யோசிக்காத மீன்ஸ் என்னன்னா ஒரு அங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் ஆகலாங்கிறதுக்காக தான் வருவாங்க, கரெக்ட்டுங்களா சார்? இப்போ நாங்களே டெக்னீஷியனாக சிரிக்க மாட்டேங்குது தான் சார் பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஃப்ரெஷ்ஷோ, ஸோ டெக்னீஷியன் வந்து அந்த ஒரு மீட்டர் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அவங்க நல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை சார், நான் வந்து பார்த்து எழுதி பண்ணி என்ன சொல்லுவேன் சார், நீங்க யங்ஸ்டர் கவர் பண்ணு நம்புறேன் சார். சார் இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு தியேட்டர் இருக்கும், இப்போ வந்து எந்த படமே வரனாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க, கரெக்டா சார்? எந்த படமே இல்லைன்னா 1000 ஸ்கிரீன்லயும் போட மாட்டாங்க, இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச், இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில தான் போடுவாங்க, 10 படம் 5 படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு அந்த கவுண்டர்னு ஒன்று இருக்கு, 200 ஸ்கிரீன்ஸ் அதிகம். ஸோ 150 200 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ நம்ம யாருமே இல்லைனாலும் இவ்வளோ தான் வரப்போகுது சார், அதனால அதனால எங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அவங்க பார்க்கல, இன்னும் பார்க்கல, தெரியல, வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க, வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க. ஸோ ஆமாம், ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், நீங்கள் சாரி, நீங்கள் வந்து அன்னைக்கு வாஸ்கோட காமாவோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்து அக்கா வந்து அன்னைக்கு தான் அவங்க எனக்காக வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க. என்கிட்ட எனக்கும் வந்து புதுசாக இருந்தது, அது ஃபர்ஸ்ட் டைம் என் முன்னாடி அக்கா வந்து அந்த மாதிரி பேசினாங்க, அதுவும் உங்கள் மீடியா ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி பேசினாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருந்தது அது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அக்கா கண்டிப்பாக மனசில் இருப்பாங்க, அக்காவுக்கு எப்போவுமே வந்து நான் ஒரு அவங்கள ஏன்னோ என் தம்பி இவர் நல்லா பண்ணுறாரு அப்படி ஒரு பேர் வரணும் அப்படி தான் யோசிச்சு தான் படம் பண்ணுறாரு சார். பட் இன் தி எண்ட் இட்ஸ் அ டீம் எஃபர்ட். வணக்கம் செய்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். இந்த செய்தியாளர் ஷோ இது வந்ததுக்கு எல்லாத்திற்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம கம்பெனியில் முதல் படம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதிகமாக பேச மாட்டுறாரு ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு கோணங்களில் நினைக்கிற கேள்விகளாக வந்துடும் போல இருக்கு. அவர் தான்
நான் இங்கே வந்த விஷயம் வந்து சினிமா துறையில் என்னை பேஷனாக நினச்சி தான் நான் வந்து இந்த சினிமா துறையை நான் தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கேன். இன்னும் இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக படம் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து செய்வோன்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பெனியை நம்பி, அதாவது நான் புதுசாக லான்ச் ஆகியிருந்தாலும் கூட இந்த கம்பெனியை நம்பி எங்களுக்கு டேட் கொடுத்த நடிகர் நக்குல் அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் ஆர்ஜிகே டைரக்டர் என்கிட்ட கதை வந்து சொல்லும் போதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு, வித்தியாசமாக தோணுச்சு. யங் டைரக்டர் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா அவருடைய அவருடைய திறமையை கண்டிப்பாக காமிப்பார் அப்படின்னு நினச்சி நான் இந்த வாய்ப்பை கொடுத்தேன். ஸோ காமிச்சிருக்காரு, நீங்கள்லாம் படம் பார்த்துட்டீங்க, ஸோ நல்லபடியாக உங்களோட ரிவ்யூ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஓகேங்களா, நல்ல பண்ணி, தேங்க்யூ சார். அவங்க சார்பாக நான் வந்து தேங்க்யூ சொல்கிறேன். அப்படிங்களா சார், ஆக்சுவலி அவங்க ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் அவங்க, அண்ட் சில கமிட்மெண்ட்ஸில் இருந்தாங்க அதனால வர முடியல, பட் கண்டிப்பாக இது அவங்க பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் ஷீல் பி வெரி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அது வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்ச நாடுகள் புரியாத மாதிரி இருக்கும். இந்த படம் சில இடங்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்குது, அது சஸ்பென்ஸ் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? டைரக்டர் முன்னாடி ஒரு கதை, அந்த கதையை ரெண்டு மணி நேரத்தில் கன்வே பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஃபர்ஸ்ட் படம் சார், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற டேரக்டர், என்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கேன். தப்புனா சொல்லுங்கள், அடுத்த படத்தில் மாற்றிப்பேன். ஓகேவா? என்னால் இப்போ நான் வந்து ரிசல்ட்டு ஆடியன்ஸை பார்ப்பேன். ஆடியன்ஸ் இப்போது நம்ம எது வந்தாலும் அக்செப்ட், எனக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஒரே ரியாக்ஷன் தான், இது ஆகலைனாலும் ஒரே ரியாக்ஷன் தான். ஏன்னா இதுக்காக சொல்ல வரல, ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், கத்துக்கிறேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்போ என்னென்னா கற்றுக்கிறேன் சரி, பண்ணிட்டேன் ஓ எது பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏற்றுவேன், எது பிடிக்கலையோ கம்மி பண்ண முயற்சி பண்ணுறேன். புரிதா? ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன், இதில் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதுன்னா நான் ஒரு ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணணும் நினச்சேன், அப்போ தான் ஃபீல்டில் இருக்க முடியும். நான் வந்து ஒரு ஆர்ட் அதான் சார், ஆடியன்ஸ் அதான் சார், ஆர்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த அவார்டு ஃபிலிம் மேக்கிங்லாம் என்னன்னே வராது புரியாது எனக்கு. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அதில் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ரிசல்ட் இருக்கும்ல, ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் ரிசல்ட்டுங்கிறது வரும், கரெக்டுங்களா? அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன், எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தான் போறேன். புரிதுங்களா சார்? அதை திருத்திக்க போறேன், மாத்திக்க போறேன், ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல சார், அப்படிலாம் பண்ணல சார். அது ஆக்சுவலா வந்து இப்ப எல்லாத்துக்கு மேலே பழி போட விரும்பல, நான் எது வந்தாலும் ஏத்துக்கிறேன், எந்த தப்பு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இந்த படம் வருது, ஏதாவது குழப்பமாவதா இதாவதா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், கை காமிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டா அவ்வளவுதான். இல்லை அந்த மீன் பண்ணி தான் நான் வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் யார் இருந்தால் அவன் தான் காரணம், அவனை பிடிச்சி கேட்டு வேறு யாரையுமே கேட்க வேணாம், என்னவே பதில் சொல்லிக்கிறேன். நான் தான் அப்படி பண்ண, நான் தான் சொன்னேன், எந்த கொஸ்டின் வந்தாலும் அது எனக்கே போகட்டும். இப்போ ஒருத்தங்க வெளில வரும்போது இது என்ன இப்படி அப்படியா, இல்லை ஒருத்தனோட வியூ, அது ஒரு ஒருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார், எல்லாத்துக்குமே பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களுக்கு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, அது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்துக்குமே மாறும். நான் என்னோட ஆடியன்ஸ்னு ஒருத்தங்களை ட்ரை பண்ணுறேன், எனக்கான ஒரு ஆடியன்ஸ் நான் வச்சுக்க முயற்சி பண்ணுறேன் சார். எனக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் அது இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், அந்த நாலு பேரை வச்சு இம்ப்ரவைஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன், எனக்குன்னு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார், கான்ஃபிடண்ட்டாக நம்புகிறேன். இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரில, பிடிக்கும் எல்லாத்துக்கும், புரியுதா சார்? டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லா வீடுக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ.